வெல்கம் டு கேவி தம்ஸ்அப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி மினியேச்சர் கிச்சன் செட் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் அப்புறம் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, எப்படி சூப்பராக இருக்குங்களா? மிக்ஸி, கிரைண்டர் எல்லாம் இருக்குது. அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு செட் முதற்கொண்டு இருக்குது, ஸ்டாண்ட் முதற்கொண்டு. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஒரு திங்ஸையும் காமிக்கிறேன், பாருங்கள். இது வந்து மிக்ஸி ஜார், மிக்ஸி ஜார் ரெண்டு ஜார் கொடுத்துருக்குறாங்க. பாருங்களேன், இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது, உள்ளே பாருங்கள், அழகாக இதுக்கு அழகாக ஒரு மூடி கொடுத்துருக்குறாங்க. இது பெரிய ஜார். ஓகே, இங்கே பாருங்கள், ஃப்ளக் பாயிண்ட்டு, ஃப்ளக் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இது வேறு கலர்ஸ்லாம் இருக்குது, ரெகுலேட்டர் பாருங்கள், பாருங்கள் அழகாக திரும்புது. ஓகே, இது எப்படி இருக்குது? நாங்கள் எல்லோ கலர் வாங்கியிருக்கிறோம், நல்லா இருக்குங்களா? நெக்ஸ்ட் இப்போ கிரைண்டர் பார்க்கலாம். ஓகே, கிரைண்டர் பாருங்கள், டேபிள் டாப் கிரைண்டர் தான். இங்கே பாருங்கள், அதுக்கு ரெண்டு கல், தெரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்கள், ரெண்டு கல் வச்சு இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், அதுக்கு இங்கே ரெகுலேட்டர் வச்சுருக்காங்க, ஃப்ளக்கு. இது வந்து நம்ம பசங்களுக்கு வாங்கி கொடுத்தோம்னா பசங்க ஆசையாக விளாடுவாங்க. பாருங்கள், சத்தம் கேட்குதுங்களா? கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்குது. இதை பாருங்கள், அறியாமனை ஷார்ப் இல்லாதனால பசங்களுக்கு தைரியமாக வாங்கலாம். அறியாமனை பாருங்கள், நல்ல வெயிட்டாக இருக்குதுங்க. இது சத்தம் கேட்குதா? நல்ல வெயிட்டாக இருக்குது. இந்த இடம் தான் இங்கே ஷார்ப்பாக இருக்குது. இதுதான் கொஞ்சம் பசங்க கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இதுதான் ஷார்ப்பாக இருக்குது, வெயிட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு தோசைக்கல் பாருங்க, இதுவும் நல்ல வெயிட்டாக இருக்குதுங்க, நல்ல வெயிட்டாக இருக்குது. சத்தம் கேட்குதுங்களா? நல்ல வெயிட்டாக இருக்குது. அப்புறம் தோசை திருப்பி இங்கே பாருங்கள், இதுவும் வெயிட்டாக இருக்கும், சூப்பராக இருக்குண்ணா. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், குழி பணி அரைச்சட்டி, இதே எப்படி இருக்குது பாருங்கள். இதுவும் வெயிட்டு தாங்க பாருங்கள், பின்னாடிலாம் பாருங்கள், அழகாக இருக்குல்ல, புளி புளி புளியா. இந்த தோசைக்கல்லோடு இது தாங்க வெயிட்டு, சூப்பராக இருக்குங்களா? வாங்க இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுவும் பாருங்கள், இதுவும் வெயிட்டான ஐட்டம் தான். அதுமாதிரி இன்னொன்றையும் காமிக்கிறேன், வானல். இதுவும் வெயிட்டு பாருங்கள், வானலுக்கு ஜல்லிக்கரண்டி தாளிக்கிறதுக்கு, இது வெயிட்டான பேனு. நெக்ஸ்ட்டு காய் சீவர்த்து பாருங்கள், காய் சீவர்த்து கிரேட்டர், நல்லா இருக்குங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு அடுப்பு, கொஞ்சம் காய் சீவர்த்து எடுத்துடலாம். அடுப்பு அடுப்பு பாருங்கள், இதுவும் கனமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஓட்டை இருக்குங்களா? இங்கே அப்படியே நம்ம சின்னதாக குச்சியெல்லாம் வச்சு அழகாக அடுப்பு எரிய போடலாம். வெயிட்டாக இருக்குது, பார்க்கறதுக்கு ஸ்டூல் மாதிரி இருக்குதுங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே பாத்திரம் வைக்கலாம். இது பாருங்கள், நான் ஒரு பாத்திரத்தை காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், அழகாக நிற்குதுங்க, சூப்பராக இருக்குது. நம்ம இதில் வச்சு என்ன குக் பண்ணலாம் போல். கொத்துக்கிண்ணம், நாலு கொத்துக்கிண்ணம். சில ஒரு ஹோட்டல்லாம் அப்போல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம், இப்போ எனக்கு தெரியல. பாருங்கள், கொத்துக்கிண்ணம். அப்புறம் வெஜிடபிள் சாப்பர் போர்டு வித் நைஃபு, இது உட்டுங்க, இது உட்டில் வாங்கணும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதுவும் வந்து ஒன்றும் அந்தளவுக்கு ஷார்ப் இல்லைங்க, ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், ரொம்ப ஷார்ப்லாம் இல்லை. பாருங்கள், பிளண்டாக தான் இருக்குது, சும்மா கூட பூண்டு அதுமாரி கொட்டி வச்சுக்கலாம், அது மாதிரி. நெக்ஸ்ட் நம்ம சூடாக எதனால் சமைச்சோம்னா அது வைக்கிறதுக்கு. அப்புறம் கரண்டி, இங்கே பாருங்கள், மத்து, இது லைட்டர், லைட்டர் தெரியுதுங்களா? லைட்டர் அது. அப்புறம் இட்லி கரண்டிங்க, இட்லி கரண்டி. இங்கே பாருங்கள், இன்னொரு தட் கரண்டி. அப்புறான ஒரு ஐட்டங்க, இங்கே பாருங்கள், முறுக்கச்சி, சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் ஆனால் ஒரே ஒரு அச்சு தான் இருக்குது, ஒரே ஒரு ஸ்டார் அச்சு மட்டும்தான், வேறு கிடையாது. பட் இது சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், அழகாக சாஃப்டாக உள்ள போகுது, சாஃப்டாக வருது, சூப்பராக இருக்குது இது. இங்கே பாருங்கள், சின்ன அம்மிக்கல், சின்ன அம்மிக்கல் பாருங்கள், சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. இதுவும் வெயிட்டாக இருக்குது. உரல் இங்கே பாருங்கள், அப்படியே பானை மாதிரி இருக்குது இல்லைங்க இது, அழகாக மாவாற்ற உரல். இங்கே பாருங்கள்,
அடியில் நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்கள் பூரி மனை, இங்கே பாருங்கள் டேப் ஒட்டி, இந்த கல் விழாதளவுக்கு இப்படி டேப் ஒட்டி வந்துடுது. நான் டேப் எடுத்துடுறேன். இங்கே பாருங்கள் பூரி மனை, இதுவும் கல் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்க பெரிய மக்கு ப்ளேட்டு. ஓகே இங்கே பாருங்கள் மாப்ஸ்டிக், தெரியுதுங்களா மாப்ஸ்டிக் இல்லை மரம். அப்புறம் இங்கே பாருங்கள் ஒரு டப்பா, இங்கே பாருங்கள் பூரி டப்பா மாதிரி இருக்குது பாருங்கள் மூடி. அப்புறம் இங்கே பாருங்கள் நாலு கிண்ணம், சூப்பராக இருக்கா. அநேகமாக இது இந்த டப்பாக்குள்ளே வைக்கலான்னு நினைக்கிறேன், எனக்கு இது தெரியல, தனியாக இருந்துச்சு. ஆனால் டப்பாவில் வச்சா முக்காசி அப்படியே பாருங்கள் ஃபிக்ஸ் ஆகுது, அதனால நான் இதுக்குள்ளே வச்சுக்கிறேன். ஓகே சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்கள் ஒரு தூக்கு உள்ளே பாருங்கள், சூப்பராக இருக்குது. அது ஷேப்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஹேண்டிலோட. நெக்ஸ்ட்டு மூடி இல்லாத ஒரு வாளி, இங்கே பாருங்க சின்னது. அப்புறம் இங்கே பாருங்கள் ஆயில் கண்டெய்னர் மாதிரி, இங்கே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இங்கே ஓப்பன் பண்ணுறேன், இங்கே பாருங்கள் இருக்குது. இதில் வந்து எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அப்படியே ஊற்றலாம். இது நாமளே என்ன தூளுக்கு வேணால் இல்லை எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம், யூஸ் பண்ணலாம் போலங்க நம்ம பெரியவங்களே. அதுமாதிரி சூப்பராக இருக்குது. அடுத்தது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வந்து பாருங்கள் டிஃபன் கேரியர், நாலு அடுக்கு டிஃபன் கேரியரு. இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு, நாலு அடுக்கு கேரியரு பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு ஐட்டமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்குதுங்க. இது அழகாக ஃபிக்ஸ் ஆகுது, நல்லா ஒர்க் ஆகுது. சும்மா நசுக்கி இருக்குது அப்படின்னா இல்லை, எல்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது, அழகாக எல்லாமே நல்லா ஃபிக்ஸ் ஆகுது. ஓகே இங்கே பாருங்கள் இங்கே ஒரு குட்டி தவளை, இதுவும் நல்லா அழகாக திக்காக வெயிட்டாக இருக்குதுங்க. இதுவும் நாம் யூஸ் பண்ணிக்கலாம், புற ஊற்றதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் போல் நாமளே. இவ்வளோ திக்காக சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் ஒரு பிளேட்டு, அது அழகாக செட்டாக இதுக்கு மூடுறது, அழகாக மூடுதுங்க. இது நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு நீங்கள் சப்போஸ் வாங்கினீங்களா இதை நம்ம எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு குடம் தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம். பின்னாடி அவங்க செல்லோ டேப் போட்டே வச்சுருக்குறாங்க, ஏன்னா நான் ஸ்டாண்டு வச்சுருக்கேன்ல, அந்த ஸ்டாண்டில் அப்படியே வச்சுருக்காங்க. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் குடம், இங்கே பாருங்கள் என்ன ஒரு தண்ணி தவளை மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் ஓகே, இல்லை சாதமாக வடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு குக்கரு, இங்கே பாருங்கள் குக்கர் பிராண்டை பார்த்தீங்களா, ஹாக்கின்ஸ் குக்கர். இங்கே பாருங்கள் இந்த குக்கரு, இந்த குக்கருக்கு இது கிளிப் இருக்குது, ப்ரெஸ் பண்ணி இங்கே பாருங்கள் இது இப்படி ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிட்ட பிறகு எப்படி இருக்குது ஓகேங்களா, அவ்வளோதான். இதே மாதிரி நான் இன்னொரு குக்கர் கூட வச்சுக்கிறேன், காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ரெண்டு வாங்கணும். இதை காமிக்கவே வேணாம். இப்போ இங்கே பாருங்கள் எல்லோ கலரில் நான் ஒரு ஹாட் பேக் வாங்கியிருக்கோம், எப்படி இருக்குது பாருங்கள் உள்ள ஹாட் பேக் மாதிரியே இருக்குது. மேலே ஒயிட் கலர் லெட்டு பிளாஸ்டிக்கு, வெளியில் இங்கே பாருங்கள் ஒரு வட்டா மாதிரி ஒரு கிண்ணம், அதுக்கு செட்டாக மூடி. அப்புறம் வாணல், இது வாணல், இதுவும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குங்க. இந்த வாணல் ஒன்று பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், பால், பால் கிண்ணம் பாருங்கள், பால் தூக்கு நல்லா இருக்குது. அதை அப்படியே போர் பண்ணிக்கலாம், அதுக்கு இங்கே ஹேண்டில் இது இருக்குது, அப்படியே இப்படி போர் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹேண்டில் சூப்பராக இருக்குங்களா. இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இது பேர் ஜூஸருங்க. இங்கே பாருங்க டக்குன்னு பார்த்தா எனக்கே ஜூஸர் மாதிரி தெரியல, ஆனால் இது ஜூஸருன்னு தான் சொன்னாங்க. இதுங்க ஓப்பன் பண்ணுறேன், இங்கே பாருங்க இது ஒன்று ஜூஸர், இந்த ஹேண்டிலை வச்சு சொன்னாங்க இது ஜூஸர்னு ஓகேங்களா. இதுதான் ஜூஸரா, இதுதான் அஞ்சரைப்பட்டி. இருங்க திறந்து காமிக்கிறேன், திறக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். மொத்தம் வந்து ஏழு இருக்குங்க, ஏழுக்கு இன்னும் உள்ளர அஞ்சரைப்பட்டி சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள் அது தம் முடியலாம், ஒரு டப்பா ஏன்னா பருப்புலாம் கொட்டி வைக்கிற மாதிரி நாம் பெருசாக வச்சுருப்போம். இங்கே பாருங்கள் மினியேச்சரில் சின்னதாக ஒரு டப்பா, இதுவும் நல்லா அழகாக இருக்குது. நான் இதுவும் நம்ம பெரியவங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா சின்ன டம்ளர் மூடணும்னா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதேமாதிரி பாருங்கள் எத்தனை பிளேட்ஸ் வந்திருக்கு, ஒன்று ரெண்டு மூணு அப்புறம் நாலு, மொத்தம் நாலு பிளேட்டு. கூட இன்னொன்று இங்கே ரவுண்டாக இருக்குல்ல, இது வந்து ஃப்ளாட்டான ஒரு பிளேட்டு ஓகேங்களா. அப்புறம் இலை பிளேட்டு பாருங்கள், இலை பிளேட்டு அப்புறம் லைட்டாக இது பாருங்கள், இது வந்து கொஞ்சம் குழியாக இருக்கும்.
தொட்டு கேக்கு, தொட்டு கேக் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு அஞ்சு பிளேட், மூணு பிளேட் இருக்கா, ஃபோர் ஃபைவ் அஞ்சு பிளேட் இருக்குது. அதே மாதிரி அப்போ இங்கே பாருங்கள், க்யூட்டான காஃபி கப் பாருங்கள், சின்னதாக இருக்குது. இது அதே மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், இங்கே பாருங்கள் ஃபைவ் கப் இருக்குது. இதாக கனமான கிண்ணம். அதே மாதிரி மூணு கிண்ணம், இந்த மூணு கிண்ணத்துக்கும் பிளேட்டு இருக்குது பாருங்கள், மூடிக்கலாம். இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் இது பெருசு, அதோட இது கொஞ்சம் சின்னது, ஒரு சின்னது, அது மூணு சைஸு, மூணு சைஸ் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, இது அழகாக எடுத்துக்கலாம், அரேஞ்ச் பண்ணுவோம், ஒன்றாவது உள்ளே உள்ளே போட்டுக்கலாம். அது அதுக்கு தனியாக மூடுறதுக்கு தட்டு இருக்குது, இங்கே பாருங்கள், இதோ ஒரு தட்டு, இதுக்கு ஒரு தட்டு, இது சின்னது, சின்னதுக்கு ஒரு தட்டு, அழகாக இருக்குது. ஓகே, சூப்பராக இருக்குது. குட்டி டம்ளர், இது வந்து ஒரு வயசு குழந்தைக்கு கூட கொடுக்கலாம், தண்ணி ஊற்றி இதில் கொடுக்கலாம், பசங்க குடிக்கோங்க. இது மினியேச்சர் சொல்கிறோம், ஆனால் நாம்ளே ஓன் யூஸ்க்கு யூஸ் பண்ணலாம், அதுமாரி நல்லாயிருக்கு. கரண்டி காமிக்கிறேன், இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குங்களா. இது வந்து குழம்பு ரசம்லாம் ஊற்றுற கரண்டி, அப்புறம் இது சாதம் எடுக்கிற கரண்டி, அன்ன வட்டி சொல்லுவோம்ல அந்த கரண்டி, அப்புறம் தோசை திருப்புற தோசை திருப்பி, அப்புறம் ஜல்லி கரண்டி. இங்கே பாருங்கள், எல்லாமே சின்னதாக சூப்பராக இருக்குங்க. இதோட ஒன்று இங்கே பாருங்கள், விஸ்கு, விஸ்கு இதுவும் நாம்ளே யூஸ் பண்ணலாம் பாருங்க, அழகாக க்யூட்டாக இருக்குது. ஒரு முட்டை அடிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணலாம் நாம், சின்ன விஸ்கு. இங்கே பாருங்கள், கிடுக்கி சூப்பராக இருக்குங்க இது. அப்புறம் இங்கே பாருங்கள், ஃபில்ட்ரு பண்ணுறது, இங்கே பாருங்கள், ஒரு ஹேட் மாதிரி இருக்குல்ல, தலையில் போகிற ஹேட் மாதிரி ஃபில்ட்ரு. அப்புறம் இங்கே பாருங்கள், லெமன் ஜூஸர், லெமன் புழியலாம். இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணி அழகா, இது ஒன்று. ஓகேங்களா, இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இன்னொன்று நாங்கள் வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள் ஸ்டாண்டு, இப்போ நான் காமிச்ச எல்லா பொருளையும் அடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு இருக்குது. இங்கே பாருங்கள், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், ஃபைவ் டிவிஷன்ஸ் இருக்குது. இதில் இங்கே இதில் இங்கே பாருங்கள், இங்கே பிளேட் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் பிளேட் அரேஞ்ச் பண்ணலாம். இதில் என்ன சின்ன தொட்டுக்கு தொட்டு சொல்கிறோம் அதை அரேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஹூக்கு பாருங்கள், இந்த ஹூக்கில் நம்ம வந்து அது கப்பை ஹேங் பண்ணிக்கலாம். இங்கே கரண்டி, இங்கே பாருங்கள், கேப் இருக்குது, இங்கே கரண்டி நான் காமிக்கிறேன் பாருங்கள், கப்புலாம் காமிச்சோம் இல்லைங்களா, அந்த கப்பை பாருங்கள், இப்படி மாட்டிக்கலாம். கப்பெல்லாம் இப்படி மாட்டிக்கலாம். இப்போ கரண்டிலாம் பாருங்கள், இந்த கரண்டிலாம் இருக்கு இல்லையா, நான் காமிச்ச கரண்டி, அதெல்லாம் அந்த இதில் வைக்கலாம். அதுமாதிரி பிளேட்ஸ் இங்கே பாருங்கள், பிளேட்லாம் அதை இங்கே வச்சுக்கலாம், பிளேட்டு அதை இங்கே வச்சுக்கலாம். அதுமாரி நான் சூப்பராக உங்களுக்கு இப்போ ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டாண்டோடு கொடுக்குறதுனால நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் இப்போ அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்க, எல்லாத்தையும் நான் எல்லா ப்ராடக்ட்ஸும் இங்கே ஸ்டாண்டில் அடுக்கி வச்சுட்டேன் பாருங்கள். அது ஸ்டாண்டில் பத்தாததெல்லாம் நான் கீழே அடுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் ஸ்டாண்ட்லேயே இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணி கூட அடுக்கலாம். நான் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியணுன்றதுக்காக கொஞ்சம் எல்லாம் எட்ட அடுக்கி வச்சுருக்கேன். இதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் நாம்ளே பெரியவங்களே யூஸ் பண்ணலாங்க, அதில் நல்லா திக்காக குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதேமாரி பசங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.